ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆனந்த். நானும் எங்கள் அண்ணன் லெலினும் சேர்ந்து இயற்கை விவசாயம் சம்மந்தமாக வீடியோ போடுறோம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்க. இயற்கை விவசாயம்னு சொன்னாலே ஐயாவுடைய இதுதான், அவர் நம்மாழ்வாருடைய அவர் விதைச்ச விதை தான். இன்றைக்கி எல்லா இளைஞர்களுமே அந்த இதில் வரக்கூடிய அனைவருமே அந்த இதுதான். எனக்கு எப்படி தெரியும்னா, எனக்கு அவரை பற்றி முன்னால் தெரியாது. நான் வந்து ரசாயன விவசாயம் தான் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறமா வந்து தோட்டத்துக்கு பக்கத்தில் வந்து அப்துல்லா அவர் வந்து இயற்கை விவசாயம் பண்ணார். அவர் வந்து என்ன, அவர் நம்மாழ்வார் ஐயாவுடைய கரூரில் போய் வந்து நிறைய பயிற்சி எடுத்துகிட்டு வந்து அவர் வந்து எங்கள் ஊரில் வந்து முத முதல்ல பண்ணார். அதுக்கு பிற்பாடு நாங்கள் பார்த்தோம், ரசாயன விவசாயத்தில் வந்து நிறைய ஈல்டுகள் வருதே தவிர அந்தளவுக்கு செலவு அதிகமாகுது. இதனால் அந்த இதை கணக்கெல்லாம் கழித்து பார்த்தா எல்லாமே ஒன்றும் பிரயோசனப்படுற மாதிரி தெரில. அதுக்கு பிற்பாடு அவர் அப்துல்லா வந்து சொன்னார், இந்த மாதிரி இப்படி ஒரு விவசாயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் ஐயாவுடைய இதை வந்து எங்கள்கிட்ட விலைக்கு சொன்னார். அதுக்கு பிற்பாடு நான் அவர் செஞ்சு காமிச்சதுக்கு பிற்பாடு நாங்கள் செஞ்சு பார்த்தோம். இப்போ நல்லா நான் எல்லாமே நல்லா வந்திருக்கு ஐயாவோட இதனால. அவங்கெல்லாம் நெல்லை மீட்டெடுத்து அந்த விதை நெல்லை மீட்டெடுத்தாங்க, நாங்கள்லாம் அதில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவங்க செஞ்சே தான் பெரிய வேலை. எங்ககிட்ட அந்த ஆயுதத்தை கொடுத்தாங்க, அந்த விதைங்கிற ஒரு ஆயுதத்தை கொடுத்தாங்க. அதை வச்சு இன்றைக்கி நாங்கள் நல்ல நம் பாரம்பரிய நெல்லை வச்சு நாங்கள் இன்றைக்கி நல்ல உயர் விளைச்சல் எடுத்துக்கிட்டு இருக்கோம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா போட்டிக்கு கூட இது போச்சு, நல்ல விளைச்சல் வந்திருக்கு. நான் எப்படிங்கிறது தெரியலை. நெல் சாகுபடி பண்ணோம், பாரம்பரிய நெல். அப்புறமா வந்து காய்கறிகள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு எல்லாமே நான் அந்த அதாவது ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம், அதாவது நமக்கு தேவையானது எல்லாமே இருக்கிற மாதிரி உள்ள இதை வந்து அவர் சொல்லி கொடுத்தாரு. அவர் கற்றுக்கிட்டது வந்து அங்கே ஐயா நம்மாழ்வார்கிட்ட தான். அப்படிங்கும் போது விதை விதைச்சது வந்து அவர் தான், அந்த சிந்தனையை விதைச்சது வந்து ஐயா நம்மாழ்வார் தான். அவர் மூலமாக வந்து நிறைய நம்மாழ்வார் உருவாகியிருக்காங்க. அதன் மூலமாக எனக்கும் வந்து ஒரு நல்ல பயிற்சி கிடைச்சிது. நான் வந்து இப்போ செயல்படுத்திக்கிட்டு இருக்கேன். மன நிறைவாக இருக்குது. என்னென்னா நான் வந்து இந்த பூமியை வந்து சிதைக்கலை. இந்த பூமி நமக்கானது மட்டும் கிடையாது, அதில் நம்மளும் ஒரு அங்கம். அவ்வளோதான், அதில் நிறைய நுண்ணுயிர்கள்லேருந்து எல்லா இதுவும் இருக்குது. அதுக்கும் உணவு கொடுத்து அதுக்கு மொத்தத்தில் நான் உணவு கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. இந்த இயற்கையோட பேராற்றல் தான் கொடுக்குது இந்த பூமிக்கும் என்னுடைய அடுத்த சந்ததிக்கும் ஒரு நல்ல உணவை நான் கொடுக்குறோம்னு சொல்கிறத விட எல்லாரும் சேர்ந்து, அதாவது எல்லோரும் சேர்ந்துன்னா மனுஷங்களை நான் சொல்ல, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை நுண்ணுயிர்கள், என்னுடைய கால்நடை, எல்லா இதுவுமே உயிரினங்களால் நாங்கள் வந்து நல்ல இதை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். விருப்பத்தோடு வந்தால் நிச்சயமாக எல்லாருக்குமே கற்றுக் கொடுப்போம். கற்றுக் கொடுக்க எங்கே, அவங்களே இந்த மண்ணில் சேர்ந்துட்டாங்களே அந்த இது வந்து அவங்களுக்கே தன்னை அறியாமலே வந்துடும். ஏன்னா அந்த மரபோ அப்படித்தானே. எல்லாருமே இதுக்கு வந்தால் இந்த மண்ணோட வளத்தை வந்து நல்லபடியாக கொண்டு வந்துடலாம். ஐயா நம்மாழ்வாருக்கு என்னுடைய இதயபூர்வமான அதாவது ஒரு தெய்வம் தான், அதை நான் அவரை வணங்குறேன்.